நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூந்தமல்லி அடுத்து காட்டுப்பாக்கம் பிஜி அவென்யூ நான்காவது தெருவை சேர்ந்தவர் தான் சந்திரசேகர். அவரது மனைவி தான் தனலட்சுமி. இவருடைய மகள் தான் மீனா, வயது 20, கல்லூரி மாணவி. நேற்று வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில்தான் வேலைக்கு சென்ற தனலட்சுமி மகளான மீனாவை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் மீனாவோ அவருடைய அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் பக்கத்து வீட்டு பெண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். அந்த பெண் வந்து பார்த்தபோது கழுத்தில் கத்திரிக்கோளால் சரமாரியாக குத்தப்பட்ட நிலையில் மீனா இரத்த வெள்ளத்தில் இறந்தும் கிடந்துள்ளார். தகவல் அறிந்து பூந்தமல்லி போலீசார் மீனாவின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் மீனா வீட்டில் நேற்று கட்டுமான பணிக்கு வந்த கொத்தனார் ஒருவர் வேலை கூடுதலாக ஒருவரை அழைத்து வருவதாக கூறி சென்றார். ஆனால் திரும்பி வரவில்லை. சந்தேகத்தின் பேரில் அவரது வீட்டு முகவரியை கண்டுபிடித்து போலீசார் சென்று பார்த்தபோது அவரது வீடும் பூட்டப்பட்டு இருந்தது. கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது இரத்தக்கரை படிந்த சட்டை மற்றும் ஒரு செல்போனும் இருந்துள்ளது. அந்த செல்போனை எடுத்து வந்து மீனாவின் உறவினரிடம் காண்பித்தபோது அது மீனாவின் செல்போன் தான் என உறுதியும் செய்தனர். வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் திரும்பி வந்து மீனாவிடம் அத்துமீறியுள்ளார். மேலும் நகைகளையும் பறிக்கவும் முயன்றுள்ளார். மீனா கூச்சல் போட முயன்றதால் அருகில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து கழுத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மீனாவும் உயிரிழந்துள்ளார். பின்னர் மீனாவின் கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுன் நகை மற்றும் செல்போன்களை கொத்தனார் எடுத்துச் சென்றதும் தெரியவந்தது. தற்போது தலைமறைவாக உள்ள அந்த கொத்தனாரையும் தேடி வருகிறார்கள்.